வணக்கம். இன்னைக்கு பரோட்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அதுக்கு நான் 3 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். சோ இதுல வந்து ஒரு 8 பரோட்டா வரும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் sugar. சோ நல்ல கிறிஸ்பியா வரதுக்காக sugar. அடுத்து தேவையான அளவு உப்பு. அடுத்து 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கேன். நல்ல சாஃப்ட்டா வரணும்ல அதுக்காக. அடுத்து அந்த உப்பு எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. சோ அந்த மாவெல்லாம் சேர்த்து நல்லா உருண்டு வரப்போ அடுத்து ஆயில் சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கனா எல்லா மாவும் நல்லா சேர்த்து பிசைஞ்சாச்சு. சோ இனிமே வந்து இந்த ஒரு ட்ரே இல்லனா கிச்சன் டாப்ல கூட உங்க மாவை மாத்திட்டு ஏனா வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா கண்டினியூஸா நல்லா பிசையணும். சோ அதுக்கு இது வந்து ஈஸியா இருக்கும். அதனால நான் ட்ரேல மாத்தி இருக்கேன். சோ இது இதே மாதிரியே பிசைஞ்சிட்டே இருங்க. இடையில இடையில ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மினிமம் 20 மினிட்ஸ் இதே மாதிரி பிசைஞ்சீங்க அப்படினா மாவு நல்ல சாஃப்ட்டா வந்துரும். So 20 minutes இப்போ ஆயிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா மாவு எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க. பார்த்தாலே தெரியும். சோ நல்லா பிசைஞ்சாச்சு. சோ இனிமே என்ன பண்ணணும் அப்படினா இந்த மாவை எடுத்து ஒரு பவுல்ல வச்சி சோ மூடி வச்சிரலாம். இது ஒரு 4 hours ஊற வச்சீங்கனா நல்லா இருக்கும். சோ காயாம இருக்கிறதுக்காக மேலே எண்ணெய் ஊத்தி நல்லா தடவி க்ளோஸ் பண்ணி வச்சிரறேன். சோ 4 hours க்கு மேல கூட நீங்க வந்து வைக்கலாம். சோ எவ்வளவு நேரம் ஊறுதோ அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும். சோ இப்போ 4 hours ஆச்சு. 4 hours லயே நான் இடையில எடுத்து கொஞ்சம் பிசைஞ்சி ஆயில் ஊத்தி ஊத்தி பிசைஞ்சி தான் வச்சிருக்கேன். சோ இப்போ நல்ல சாஃப்ட்டா இருக்கு. இப்போ எத்தனை பரோட்டா பண்ண போறோமோ அத்தனை பால்ஸ் மட்டும் தனியா எடுத்து திரும்ப ஒரு 2 hours கிட்ட நல்லா ஊற வைக்கணும். இப்போ நான் வந்து 4 எடுத்துர்க்கேன். சோ 4 பால்ஸ் பண்ணி அத ஒரு குட்டி ட்ரேல வச்சி திரும்ப அதலயே ஆயில் அப்ளை பண்ணி மூடி வைக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இன்னும் க்ளோஸ் பண்ணி வச்சிர வேண்டியதான். நான் வந்து இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சேன். அதுக்கு அப்புறமும் இப்போ 2 hours க்கு அப்புறம் இப்ப நல்லா வந்து ஊறி இருக்கு. இப்போ வந்து பரோட்டா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ எப்பவும் மாதிரி தான் சப்பாத்திக்கு மாவு எப்படி தேய்க்கறீங்களோ அதே மாதிரி தான். ஆனா இது ரொம்ப தின்னா தேய்க்கணும். சோ எவ்வளவு உங்களுக்கு தின்னா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னா தேய்ச்சிட்டு அடுத்து ஒரு நைஃப் வச்சி இந்த மாதிரி லேயர் லேயரா தனித்தனியா எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் சோ ஒரு எண்ட்ல இருந்து அடுத்த எண்ட் வரைக்கும் இதே மாதிரி சேர்த்து சோ ரொம்ப பிரஸ் பண்ணிராதீங்க. அந்த லேயர்லாம் வந்து சேர்ந்து மாவாயிரும். சோ இப்படியே வச்சி இந்த மாதிரி ரோல் பண்ணி அடியில உள்ளத நடுவுல ஜாயின் பண்ணிருங்க. பண்ணிட்டு இதுல ரெண்டு சைடுமே ஆயில் அப்ளை பண்ணி ரொம்ப அழுத்தாம கையை வச்சு தட்டலாம். அப்படி இல்லனா சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டா உருட்டிடுங்க. சோ இப்போ ரெண்டு சைடும் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சப்பாத்தி மாவு வச்சு ரொம்ப அழுத்தாம லைட்டா சோ அந்த லேயர் வந்து சேந்திர கூடாது. சோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் அந்த லேயர் வந்து அப்படியே இருக்கும். ஓகே இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து பரோட்டா போட்டுடலாம். நான் வந்து கல் காய வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஸோ அதை போட்டு திரும்பவும் ரெண்டு சைடும் திருப்புறப்ப ஆயில் சேர்த்து சேர்த்து இதே மாதிரி போடுங்க. டேஸ்டான பரோட்டா கிடைக்கும். ஸோ சால்னாவோட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.